நமஸ்காரம் காஸ்மிக் கனெக்ஷன்ல இருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் அறம் பாடுறத பத்தி பார்த்தோம் இல்லையா அறம் பாடுதல் அப்படிங்கிறது ஒருத்தங்களை புகழ்ந்து பேசுற மாதிரி பேசி அவங்களை இறக்கி மட்டம் தட்டி பாடுவது தான் அறம் பாடுவது அந்த காலத்துல வந்து அரசர்களை பற்றி நிறைய புலவர்கள் அறம் பாடியிருக்காங்க நந்திவர்மனை பத்தி ஒரு புலவர் பாடுறாரு அந்த நந்திவர்மனுடைய தந்தைக்கு வந்து வேறொரு மனைவி இருந்தாங்க அந்த மனைவிக்கு நான்கு பிள்ளைகள் அதிலே ஒரு பிள்ளை நல்ல புலமை வாய்ந்தவர் காடர் என்று அவருடைய பெயர் அவர் வந்து தன்னுடைய மாற்றான் தாயான நந்திவர்மனுடைய அம்மாவை பற்றியும் நந்திவர்மனை பற்றியும் மிகவும் பொறாமை கொண்டிருந்தார் சோ நந்திவர்மனை பத்தி அவர் ஒரு அறம் பாட்டு ஒன்று எழுதுறாரு வானொரு மதியை அடைந்ததும் வதனம் மறிகடல் அடைந்ததும் கீர்த்தி கானொரு புரியை அடைந்ததும் வீரம் கற்பகம் அடைந்ததும் கரங்கள் தேனொரு மலராள் அரியினை புகுந்தாள் செந்தழல் புகுந்ததும் தேகம் நானும் என் கவியும் எவ்விடம் போவோம் நந்தியே நந்தியா பரனே அப்படின்னு பாடுறாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அர்த்தம் சாதாரணமா என்ன தோணும் மேலோட்டமா பார்த்தா வானொரு மதியை அடைந்ததும் வதனம்னா வானத்துல இருக்கிற சந்திரனை மாதிரியான முகத்தோற்றம் கொண்டவன் நீ மறிகடல் அடைந்ததும் கீர்த்தி அதாவது கடலை போல் மிகவும் பறந்து விரிந்த புகழ் பெற்றவன் நீ கானொரு புலியை அடைந்ததும் வீரம் காட்டில் இருக்கிற புலிக்கு நிகரானது உன்னுடைய வீரம் கற்பகம் அடைந்ததும் கரங்கள் கற்பக மரம் எப்படி கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அந்த மாதிரி கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய கைகள் உன்னுடைய கைகள் தேனூறு மலராள் அரியிடம் புகுந்தாள் தேனூறு மலராள் யாரு தேனுடைய தாமரை பூவில இருக்கக்கூடிய லக்ஷ்மி உன்னுடைய செல்வத்தை பார்த்து வெக்கப்பட்டு அவ திரும்பி வந்து பரந்தமன் கிட்டே போயிட்டாளாம் செந்தழல் புகுந்ததும் தேகம் அந்த தகதகான தகிக்கிற அந்த ஜுவாலை மாதிரி தேஜசுடையது உன்னுடைய தேகம் நானும் என் கவியும் எவ்விடம் செல்வோம் நந்தியே நந்தியா பரனே அப்படின்னு சொல்றாரு ஆனால் என்னுடைய உண்மையான அர்த்தம் அவர் என்ன வச்சு பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னா வானொரு மதியை அடைந்ததும் வதனம் அதாவது உன்னுடைய முகம் வந்து சந்திரனுக்கு போயிடுத்து தட் இஸ் யுவர் நோமோ அடுத்து என்ன சொல்றாரு மறிகடல் புகுந்ததும் கீர்த்தி அதாவது உன்னுடைய கீர்த்தி செத்து போச்சு கீர்த்தி எப்ப செத்து போகும் ஒரு ஆள் செத்து போனா கீர்த்தியும் செத்து போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பாடுறாரு உன்னுடைய கீர்த்தி முடிஞ்சு போச்சு கானொரு புலியை அடைந்ததும் வீரம் அப்படின்னா உன்னுடைய வீரம் முடிஞ்சு போச்சு காணாம போச்சு புலி வந்து உன்னை ஓவர் பவர் பண்ற அளவுல இருக்கு யூ ஆர் நோ மோர் எ வீரன் எப்போ அவனுடைய வீரம் இல்லாம போகும் அந்த ஆள் இல்லாம போனா இல்லாம போகும் கற்பகம் அடைந்ததும் கரங்கள் உன்னுடைய கொடுத்து சிவந்த அந்த கைகள் எல்லாம் வந்து மரக்கட்ட மாதிரி ஆயிடுத்து தேனூறு மலராள் அரியினை புகுந்தாள் உன்னை விட்டுட்டு லக்ஷ்மி விலகி போயிட்டா செந்தழல் புகுந்ததும் தேகம் உன்னுடைய உடம்பு நெருப்பிலே ஏற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டு பாடுறாரு அந்த கோபத்துல அவர் பாட்டு பாடுறாரு இந்த பாட்டு வந்து இந்த காடருக்கு ஒரு பரத்தையரோட தொடர்பு இருக்கு அவகிட்ட அடிக்கடி இந்த பாட்டு அவர் பாடிட்டே இருப்பாரு ஒரு நாளைக்கு நதிக்கரையில பரத்தை இந்த பாட்டை பாடுறதை இந்த நந்திவர்மனுடைய காவலர்கள் கேட்டு என்ன நம்ம ராஜாவோட பேர் இதுக்கு நடுவுல வருது அப்படின்னு போய் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க ராஜாவும் இதை கேள்விப்பட்டு அந்த பரத்தையை அழைத்து கொண்டு வந்து அந்த பாட்டை பாட சொல்வாள் அப்ப அவ சொல்லுவா இந்த பாட்டை வந்து காடர் பாடிதான் எனக்கு தெரியும்னு காடர் அழைச்சிட்டு வந்து இவர் பாட்டு பாட சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லுவார் இல்லை இல்லை இதை பாடினா நீங்க இறந்து போயிடுவீங்க சாரி நான் வந்து தப்பா வந்து இதை உங்க மேல எழுதிட்டேன் இந்த பாட்டை நான் பாட மாட்டேன் இதை யாருக்கும் வித்துட்டேன் பாட்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு என்னென்னவோ ரீசன் சொல்லுவாரு அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதாவது அந்த தமிழ் மீது அந்த தமிழ் பற்று மீது உள்ள காதலால் அந்த பாட்டு எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நான் கேட்டே தீரணும் அப்படிங்கிற வெறியோட ராஜா வந்து சொல்லுவான் பரவாயில்ல நான் செத்து போனாலும் பரவாயில்ல அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லுவாரு உடனே இந்த காடர் என்ன பண்ணுவாரு பலவித பந்தல்கள் அமைக்க சொல்வாரு ஒவ்வொரு வரிக்கு ஒவ்வொரு பந்தலா தீப்பத்தி எரியும் இவர் ஒவ்வொரு வரி பாடும்போது ஒவ்வொரு பந்தல் தீப்பத்தி எரியும் அதே மாதிரி கடைசி வரிக்கு அரசர் வந்து ஒரு பந்தலுக்கு கீழே நிறைய விறகு அடுக்கிட்டு அது மேல இவர் ஏறி உட்காந்துருப்பாரு அந்த கடைசி வரியை பாடும் பொழுது செந்தழல் புகுந்ததும் தேகம் அப்படின்னு சொல்லும்போது விறகெல்லாம் தீப்பத்தி எரிஞ்சு அந்த பந்தல் எரிஞ்சு அரசர் இறந்து போயிடுவார் இது எதுக்கு சொல்றேன்னா அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் ஆனா வார்த்தைகளுக்குள்ள சக்தியை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்கிறேன்
வார்த்தை வந்து எவ்வளவு பவர்ஃபுல், அதை நம்ம எப்படி கையாளணும், எப்படி சொல்லணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸோடையும் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி.